வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்ணுக்குட்டியை பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, கால கண்ணுக்குட்டி அக்கா, அடுத்தது பெட்ட கண்ணுக்குட்டி அக்கா அப்படின்னு சொல்லி. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து இது கால கண்ணுக்குட்டி தான். எங்களுக்கே ரொம்ப வருத்தமாக ஆயிடுச்சு. ஆனாலும் ஓகே, நமக்காக கடவுள் எது கொடுக்குறாரோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் நான். கடவுள் வந்து எனக்கு கொடுத்தது வந்து மிகப்பெரிய கிஃப்ட், சரிங்களா? அது மட்டும் இல்லை, இந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து நேம் செலக்ட் பண்ணி வச்சுட்டோம். பேர் வந்து யுகன்னு வச்சுருக்கேன். எதுக்காக யுகன்னு வச்சுருக்கேன் அப்படின்னா, முருகரோட இன்னொரு பெயர் வந்து யுகன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதுக்காக தான் வந்து விளக்கம் கொடுத்துருக்கேன். தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யுகன் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். நேம் நல்லாயிருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நேற்று வந்து ராத்திரி ரொம்ப மழை, எங்கள் கூட தான் வீட்டுக்குள்ளே தான் படுத்திருந்தது. காலையில் திரும்ப அவரே வந்து உள்ளே வந்துட்டார், அந்த அளவுக்கு ஒரு சேட்டை. ஆனால் பசங்க ஸ்கூல் கிளம்பிக்கிட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு போட முடியல. டைம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து கேழ்வரகு மாவு கூழ் வந்து கிளறி மாட்டுக்கு கொடுக்கணும், நிவி கண்ணுக்குட்டி கொடுக்கணும். கூழ் காய்ச்சி கொடுப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி கொடுக்கணும். அது கொடுக்கும்பொழுது அதோடையே வந்து நம்ம யுகன் உள்ளே வந்து விளையாடுறதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கொடுக்குற அதே லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டினியூவாக கொடுங்க. நம்ம யுகன் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. நிறைய பேர் வந்து என்ன ப்ரீடுக்கா போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. டாக்டர் சொன்னது வந்து ஹச்எஃப்பும் ஜெர்சியும் வந்து கலப்பினம் பண்ணது அப்படின்னு தான் எங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்து ஊசி போட்டாங்க, செனை ஊசி. ஆனால் பிறந்திருக்கிறது வந்து ஹச்எஃப் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல கருப்பில் இருக்குது, தெரியுதா என்னான்னு தெரியல உங்களுக்கு. நல்லா கருப்பாக இருக்குது, மேலே வந்து நெக்ஸ்ட் இந்த வெள்ளை கலர் இருக்குது, இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. அதனால் வந்து இது என்ன ப்ரீடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து அடுத்த வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. எங்கள் ஊரில் வந்து தொடர்ந்து மழை, அதனால் வந்து சரியான முறையில் வீடியோலாம் எடுக்க முடியல. அது மட்டும் இல்லை, ஸ்கூலுக்கு வந்து நான் தான் வந்து பசங்களை இட்டும்போது டெய்லி விட்டுட்டு வரேன், அதனால் டைம் இல்லை எங்களுக்கு, சரிங்களா? அந்த ஒரு ரீசன் தான். கண்டிப்பாக வந்து வீடியோலாம் போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் எந்த வித ரீசனும் கிடையாது, டைம் இல்லை, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நிவி வந்து கம்மியாக பால் கறப்பான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு கன்று அப்படிங்கிறதுனால பால் குறைவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது தான். ஆனால் அடுத்தடுத்த கன்றில் பால் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஏன்னா அடுத்த கன்றுக்குள்ளே ஓரளவுக்கு உடல் எடை போட்டு இன்னும் கொஞ்சம் பெருத்துடுவான், அப்போ வந்து பால் உற்பத்தி நல்லாயிருக்கும். அதுதான் வந்து உங்களோட மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நான் கொஞ்சம் வேகமாக பேசிகிட்ருக்கேன், ஏன் அப்படின்னா இங்கே வந்து பாட்டு ஓடிட்டுருந்தது, இப்போ பவர் கட் ஆனதுனால பாட்டை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கேப்பில் உங்களுக்கு எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் எடுக்க வந்தேன். அது மட்டும் இல்லை, நிவியை குளிக்க வச்சது எல்லாமே வந்து ஈவினிங் வரும் வீடியோவாக சுமி சேனலில் வரும். ஏன்னா வந்து ஒர்க்கு அதிகமாக இருக்கிறதுனால டைம் இல்லை எங்களுக்கு. இப்போ கூட எனக்கு வேலை இருந்துட்டு தான் இருக்குது. சரி ஓகே, நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் அடுத்த பதிவு போடுங்கக்கா அப்படின்னு கேட்டதுனால அவங்க எப்போ பாட்டு நிறுத்துவாங்கன்னு வெயிட் பண்ணிவிட்டு ஓடியாந்து வீடியோ எடுக்கிறேன். அதான் எனக்கு மூச்சு வாங்குது, சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட காலக்கன்று குட்டிக்கு யுகன்னு பேர் வச்சுருக்கேன். நல்லாயிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த சாமி டாலர் வந்து ஓம் சக்தி சாமி டாலரு, மேல்மருவத்தூரில் வாங்கினது என்னோடய பெரியம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை தான் வந்து பாப்பாலாம் வந்து எடுத்துகிட்டு வந்து அம்மா யுகன் போட்டுக்கிட்டோம், அவன் வந்து சேஃப்டியாக இருக்கணும், பத்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரே பண்ணி நேத்தே போட்டு விட்டுட்டாங்க. அதை தான் இவர் போட்டிருக்காரு பாருங்கள். என் குட்டீஸ்க்கெலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் கன்று குட்டினா. அது மட்டும் இல்லை, கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க இது கால கன்று குட்டி, விற்பனை செஞ்சிருவீங்க, ரொம்ப அன்பு பாசம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. அதுக்காக குறைவான பாசம் வந்து காமிக்க முடியாது இல்லையா? நம்ம வந்து காமிக்கிற அன்பை வந்து முழுமையாக காட்டினா மட்டும்தான் அது வந்து ஒரு முறையான அன்பாகவும் இருக்கும், சரிங்களா? இதோடு நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன், ஏன்னா பாட்டு போட்டாங்க. நன்றி, வணக்கம்.